மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, 12 வகுப்பு வேதியியல்ல இருந்து பி தொகுதி தனிமங்கள். ஓகேவா? பி தொகுதி தனிமங்கள் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். முதல்ல பி தொகுதி தனிமங்கள் என்பது என்ன அப்படின்னா, நம்ம 11th படிச்சிருப்போம் தனிம வரிசை அட்டவணை. தனிம வரிசை அட்டவணையில் மொத்தம் 18 தொகுதிகள் இருக்குது, 7 வரிசைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். அதில் தொகுதிகள் 18 தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா, 1வது தொகுதியும் 2வது தொகுதியும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் தொகுதி தனிமங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 3-12 வரைக்கும் இருக்கக்கூடிய தனிமங்கள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி தொகுதி தனிமங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 13-18 வரைக்கும் இருக்கக்கூடிய தொகுதி தனிமங்களை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, பி தொகுதி தனிமங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? ஓகே, ரைட். இந்த பி தொகுதி தனிமங்களை பற்றி தான் இந்த லெசனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, பி தொகுதி தனிமங்களுடைய பொதுவான பண்புகள், ஓகேவா, அதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு என்ன, அதனுடைய ஆக்சினேற்றம் என்ன, அதனுடைய உலோக பண்பு, அயனியாக்கம் ஆற்றல், எலக்ட்ரான் நாட்டம், இந்த மாதிரியான பொதுவான பண்புகள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பி தொகுதி தனிமங்கள்லேருந்து என்னென்ன தொகுதியில் என்னென்ன தனிமங்கள் இருக்குது, அதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக ஒரு ஒரு தனிமத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இயற்பியல் பண்பு, வேதியியல் பண்பு, அதனுடைய தயாரிப்பு முறைகள், அதனுடைய பயன்பாடுகள், இது எல்லாத்தையும் இந்த லெசனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். சரியா? ரைட்டு. இப்போ பி தொகுதி தனிமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இதை ஏன் நம்ம பி தொகுதி தனிமங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நல்லா கவனிச்சிங்க, ஒரு தனிமம் இருக்குது, அந்த தனிமத்தில் இருக்கக்கூடிய இறுதி எலக்ட்ரான், ஓகேவா, கடைசி எலக்ட்ரான் என்ன ஆர்பிட்டில் போய் சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி ஆர்பிட்டில் போய் சேருது. அப்போ அந்த பி ஆர்பிட்டில் போய் சேருவதால் தான் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய தனிமங்கள் அனைத்தும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி தொகுதி தனிமங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ சின்ன எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லிக்கலாம், போரான். போரான் வந்து ஒரு பி தொகுதி தனிமம், ஓகேவா? இந்த போரானுடைய எலக்ட்ரான் அமைப்பு போடும்போது, நல்லா கவனிச்சிங்க, அணியன் வந்து 5, எலக்ட்ரான் அமைப்பு போடும்போது 1s2 2s2 2p1, ஓகேவா? அப்போது இதில் இருக்கக்கூடிய இந்த போரானில் இருக்கக்கூடிய கடைசி எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரானா, இந்த ஒரு எலக்ட்ரான் எங்கே போய் சேருது அப்படின்னா, பி ஆர்பிட்டலில் போய் சேருது. அதனால தான் இந்த தொகுதி தனிமங்களை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி தொகுதி தனிமங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இப்போ பி தொகுதி தனிமங்கள்னா அதனுடைய இறுதி எலக்ட்ரான், அந்த தனிமத்தில் இருக்கக்கூடிய இறுதி எலக்ட்ரான் என்ன ஆர்பிட்டலில் போய் சேருது அப்படின்னா, பி ஆர்பிட்டலில் போய் சேருது. அந்த பி ஆர்பிட்டலில் போய் சேருவதால் தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பி தொகுதி தனிமங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? பி தொகுதி தனிமங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா? முதல்ல 13வது தொகுதி, ஓகேவா, 13வது தொகுதி போரான் ஃபேமிலி, போரான் குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், டேலியம், இதெல்லாம் இருக்குது. சரியா? அப்போது போரானில், அதாவது போரான் குடும்பத்தில் போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், டேலியம், இந்த மாதிரியான தனிமங்கள் இருக்குது. இதனால் இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போரான் ஃபேமிலி, போரான் குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? அடுத்து 14வது தொகுதி. 14வது தொகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? கார்பன், அதனை தொடர்ந்து வரக்கூடிய தனிமங்களை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் ஃபேமிலி, கார்பன் குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கார்பன் இருக்குது, சிலிக்கா இருக்குது, ஜெர்மானியம், டின்னு, லெட்டு, இந்த தனிமங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து 14வது தொகுதி. 15வது தொகுதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆசினிக், ஆன்டிமனி, பிஸ்மத், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 15வது ஃபேமிலியில் இருக்குது. 16வது ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக்சன், அதனை தொடர்ந்து வரக்கூடிய தனிமங்கள், ஆக்சன், சல்ஃபர், செலினியம், டெலூரியம், பொலினியம், இது எல்லாமே நம்ம எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சன் குடும்பத்தில் 16வது தொகுதி ஆக்சன் ஃபேமிலியில் நம்ம சொல்லலாம். அடுத்து 17வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலஜன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆலஜனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், அசட்டைன், இதெல்லாம் எல்லாமே 17வது ஃபேமிலி ஆலஜனில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக 18வது தொகுதி, கடைசி தொகுதி, ஓகேவா, இந்த 18வது தொகுதி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்தவாயுக்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மந்தவாயுக்கள் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18வது தொகுதியில் இருக்குது, ஓகேவா. இப்போது இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி தொகுதி தனிமம், ஓகேவா. இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிமத்துக்கும் ஒரு சிலதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயாரிப்பு முறைகள் என்ன, அதனுடைய இயற்பியல் பண்பு என்ன, அதனுடைய வேதியியல் பண்பு என்ன, அதனுடைய பயன்பாடுகள் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பார்க்க போகிறோம். சரியா? அதாவது பி தொகுதி தனிமங்களை நம்ம இங்கேயே நம்ம என்ன பண்ணலாம், பி தொகுதி தனிமம் 1, பி தொகுதி தனிமம் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 12th நம்ம பிரித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். ஏன்னா பி தொகுதி தனிமங்களில் வந்து பார்த்திங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய தனிமங்கள் மேக்ஸிமம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய
தனிமங்களாக தான் இருக்கும், தனிமங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால தான் வந்து பி தொகுதி தனிமங்களை ரொம்பவே ஒரு முக்கியமான தொகுதி தனிமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரியா? ஓகே, ரைட். இப்போ பி தொகுதி தனிமங்களை இல்லை ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்புகள், இதனுடைய பொதுவான பண்புகள் பார்க்க போகிறோம். பொதுவான பண்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் அமைப்பு. பி தொகுதி தனிமங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல போகிறோம். சரியா? பி தொகுதி தனிமங்களுக்கான பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்எஸ் டூ என்பி 126, அதாவது இது 1-6 இல்லை 126. 126 அப்படின்னா என்னன்னா 1-6 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? இங்கே என் என்பது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப், எத்தனாவது குவாண்டம் என்ன, அதாவது எத்தனாவது வட்டப்பாத்தை அப்படின்னு சொல்கிறது தான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? சரி, அதுதான். இங்கே எஸ் வந்து அதாவது பி தொகுதி தனிமங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போடும்போது எஸ் ஃபுல்லாகவே ஃபில் ஆகிடும், நிரம்பிடும். பியில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நிரம்பும், ஒரு தொகுதியில் ஒன்றுலேருந்து நிரம்பும், அடுத்த தொகுதியிலேருந்து கடைசி தொகுதியில் ஆறில் வந்து ஃபில் ஆகும். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானமிக்கு 126 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். சரியா? இப்போ நம்ம ஒன்றொன்றா போடுத்தும் போது உங்களுக்கே புரியும் பாருங்களேன். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம போரானுக்கு போட்டோம். போரானுக்கு போடும்போது நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், 5 1s 2 2s 2 2p 1, 5 அலுமினியத்துக்கு 13 போடுங்களேன். அலுமினியத்துக்கு 13 போடும்போது 1s 2 2s 2 2p 6 3s 2 3p 1 வரும். இப்போ பாருங்கள், 2, 4, 10, 12, 13. ஓகேவா? எல்லாமே இப்போ இந்த போரான், கேலியம், இண்டியம், டேலியம் எல்லாமே எடுத்துங்களேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எழுத முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P1, இது P2, இது P3, சாரி எல்லாமே P1 P1லேயே முடியும். எல்லாமே P1 P1லேயே முடியும். அப்போ 3P1 4P1 5P1 அந்த மாதிரியே முடியும். ஓகேவா? இது வந்து போரானுக்கு, அதாவது போரான் 13வது ஃபேமிலி வச்சுக்கோங்க. அடுத்து 14வது ஃபேமிலி. ஓகேவா? இப்போ 14வது ஃபேமிலி போடும்போது இதில் P1ல முடிஞ்சுதா, இது எதில் முடியும் அப்படின்னா P2ல முடியும். இப்போ எடுத்துக்கிட்ட இப்போ கார்பனுக்கு போட போகிற மாதிரிங்களேன், கார்பன் ஆனியன் 6 வச்சுங்களேன். அப்போ எலக்ட்ரான் அமைப்பு 1s 2 2s 2 2p 2 2, 4, 6. ஓகேவா? அடுத்து இப்போ கார்பனுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்காவுக்கு போடுங்களேன். சிலிக்காவுக்கு போடும்போது 14 அணு என்ன, எலக்ட்ரான் போடும்போது 1s 2 2s 2 2p 6 3s 2 3p 2 வரும். ஓகேவா? இது போடும்போது 4p 2 5p 2 அந்த மாதிரியே வரும். இப்போ எல்லாமே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா P2 P2 முடியும். ஓகேவா? அடுத்து 15வது போடுங்களேன். 15 அதாவது 15வது ஃபேமிலி நைட்ரஜன், நைட்ரஜன் அணு எண் வந்து பார்த்தீங்கன்னா 7 வைங்களேன். நைட்ரஜன் அணு எண் வந்து 7, இதுக்கு எலக்ட்ரான் அமைப்பு போடும்போது 1s 2 2s 2 2p 3. ஓகே, புரியுதா? இது எல்லாமே 2p 1 முடியுது, இது எல்லாமே 2p 2 முடியுது, இது எல்லாமே 2p 3. இப்போ ஆக்சிஜன் போடுங்களேன், ஆக்சிஜனுக்கு அணு வந்து 8, அணு எண் வந்து 8, இதில் எலக்ட்ரான் அமைப்பு போடும்போது 1s 2 2s 2 2p 4 8 முடியும். அப்போ இது எல்லாமே 2p 4 3p 4 5p 4 அந்த மாதிரியே முடியும். ஓகேவா? இதுக்கு போடுங்களேன், அந்த மாதிரி தான் வரும். 2 5 முடியும், 2p 5 முடியும், இது 3p 5 முடியும். இப்போ இதுக்கு ஃப்ளூரின் போட்டுக்காரணும், நான் இதை எடுத்துக்காட்டா ஃப்ளூரின். அணியன் வந்து 9, 1s 2 2s 2 2p 5, இதுதான் வந்து ஃப்ளூரிக்கான எலக்ட்ரான் இருப்பு. பாருங்கள், 2, 4, 9. ஓகேவா? ஹீலியத்துக்கு சாரி நியானுக்கு போடுங்களேன். நியானுக்கு போட்டால் நம்மளுக்கு எல்லாமே ஃபில் ஆகிடும், 1s 2 2s 2 2p 6 முடிஞ்சிடும். அப்போது இது எல்லாமே 2p 1 முடியும், இது எல்லாமே 2p 2 முடியும், 3p 2 முடியும், 4p 2 5, அந்த மாதிரியே வந்து நம்மளுக்கு என்ன வரும் வரும். அப்போது என்னுடைய பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு சொல்லும் போது என்எஸ் டூ என்பி 126 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்போது பி தொகுதி தனிமங்களுடைய பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு என்எஸ் டூ என்பி 126 அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? ஓகே, ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆக்சிஜனேட்டர் நிலை. ஓகேவா? பி தொகுதி தனிமங்கள் எந்த மாதிரி ஆக்சிஜனேட்டர் நிலையை பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம 11th வந்து எஸ் தொகுதி தனிமங்களை பற்றி படிச்சிருப்போம். எஸ் தொகுதி தனிமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேர் ஆக்சிஜனேட்டர் நிலைகளை பெற்றிருக்கோம். எல்லாமே ப்ளஸ் ஆக்சிஜனேட்டர் நிலையை வந்து பெற்றிருக்கோம். ஆனால் இங்கே பி தொகுதி தனிமங்களை சொல்லி பார்க்கும்போது நேர் ஆக்சிஜனேட்டர் நிலையும் பெற்றிருக்கோம், எதிர் ஆக்சிஜனேட்டர் நிலையும் வந்து பெற்றிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆலஜன் ஃபேமிலியில் ஃப்ளூரின் இருக்குங்க இல்லையா, ஃப்ளூரின் வந்து கிட்டத்தட்ட ஒரு எதிர் ஆக்சிஜனேட்டர் நிலையான -1 ஆக்சிஜனேட்டர் நிலையை வந்து பெற்றிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது பி தொகுதி தனிமங்கள் நேர் ஆக்சிஜனேட்டர் நிலையும் பெற்றிருக்கோம், எதிர் ஆக்சிஜனேட்டர் நிலையும் வந்து பெற்றிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் வந்து ஃப்ளூரின் வந்து பார்த்தீங்கன்னா -1 அப்படின்ற எதிர் ஆக்சிஜனேட்டர் நிலையை வந்து பெற்றிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? இப்போ பாருங்களேன், போரான் ஃபேமிலியுடைய அதிகபட்ச ஆக்சிஜன் நிலை +3. அடுத்து 14வது ஃபேமிலி அதிகபட்ச ஆக்சிஜனேட்டர் நிலையை வந்து பார்த்தீங்கன்னா +4.
பதினஞ்சாவது ஃபேமிலி நைட்ரஜன், இதனுடைய அதிகபட்ச ஆக்சிஜன் வந்து ப்ளஸ் ஃபைவ் ஓகேவா. பதினாறாவது ஃபேமிலி ஆக்சிஜன், இதனுடைய அதிகபட்ச ஆக்சிஜன் நிலை ப்ளஸ் சிக்ஸு. பதினேழு அதிகபட்ச ஆக்சிஜன் நிலை ப்ளஸ் செவனு. அதுக்கப்புறம் மந்தவாய்க்கள், அதோடைய ஆக்சிஜன் அதிகபட்ச ஆக்சிடென்ட் நிலை ப்ளஸ் எயிட்டு. இது இல்லாமல் பொதுவான சில ஆக்சிடென்ட் நிலைகளை வந்து பெற்றிருக்கோம், ப்ளஸ் ஒன், ப்ளஸ் டூ, ப்ளஸ் த்ரீ, அந்த மாதிரி வந்து எல்லாமே என்ன இருக்கும் ஆக்சிடென்ட் நிலையை வந்து பெற்றிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் வந்து இதனுடைய ஆக்சிடென்ட் நிலை ஓகேவா. அடுத்து நம்ம பார்க்க போது என்னென்னா உலோக பண்பு. உலோக பண்பு என்ன அப்படின்னா, பாருங்க ஒரு தனிமம் இருக்குது, அந்த தனிமத்தினுடைய இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இழந்து உலோக அயனியை உருவாக்கும் அல்லது நேர்மின் அயனியை உருவாக்கும். எந்த அளவுக்கு உலோக அயனி அல்லது எந்த அளவுக்கு நேர்மின் அயனியை உருவாக்கும் திறனை பெற்றிருக்கோ அதுதான் அதனுடைய உலோக பண்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா, இப்போ உலோக பண்புனா ஏதோ ஒரு தனிமம் இருக்குது, அந்த தனிமம் எலக்ட்ரானை வெளியிட்டு அல்லது எலக்ட்ரானை இழந்து நேர்மின் தன்மையுடைய உலோகமாக மாறக்கூடிய அந்த திறனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலோக பண்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது பி தொகுதி தனிமங்கள் உலோக பண்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஒரு தொகுதி மேலிருந்து கீழ் நோக்கி வரும்போது உலோக பண்பு அதிகரிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது வந்து எதை பொறுத்து அமையும், இந்த பி தொகுதி தனிமுடைய உலோக பண்பு எதை பொறுத்தும் அமையும் சொல்லிட்டு நம்ம சொல்லும்போது அயனியாக்கும் ஆற்றலை மதிப்பை வச்சு நம்ம சொல்லலாம். சரியா, அயனியாக்கும் ஆற்றலை மதிப்பை அடிப்படையாக வைக்கும்போது தான் நம்மளுக்கு உலோக பண்பு வந்து நம்மளுக்கு அமையுது. அப்போது அயனியாக்கும் ஆற்றல் ஒரு தொகுதியில் அயனியாக்கும் ஆற்றல் மேலிருந்து கீழ் நோக்கி வரும்போது என்ன ஆகுனா குறைகிறது, டிக்ரீஸ் ஆகுது. அப்போது மேலிருந்து கீழ் நோக்கி வரும்போது அயனியாக்கும் ஆற்றல் மதிப்பு குறைவதால் என்னுடைய உலோக பண்பு எப்படி இருக்குது அப்படின்னா அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா, அப்போ இதில் இருக்கக்கூடிய தனிமங்கள் என்ன மாதிரி, உலோகமா அலோகமா உலோக போலியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல போகிறோம். சரியா, இப்போ உதாரணமாக இங்கே போரான் எடுத்திங்கன்னா போரான் வந்து ஒரு உலோக போலி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா, இந்த பீத்தொகுதி தனிமை எல்லாமே கலந்த மாதிரி தான் இருக்கும், உலோகங்களும் இருக்கும் அலோகங்களும் இருக்கும் உலோக போலிகளும் இருக்கும். சரியா, உலோக போலி என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உலோகத்தினுடைய பண்புகளையும் அலோகத்தினுடைய பண்புகளையும் பெற்றிருந்தால் அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலோக போலிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ அந்த மாதிரி வந்து இதில் பாருங்களேன், போரான் வந்து ஒரு உலோக போலி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் போரானை தவிர அலுமினியம் கேலியம் இதெல்லாம் கம்பேர் பண்ணி இதெல்லாமே என்ன சொல்லலாம் அப்படின்னு உலோகங்கள் மெட்டல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா, அதே போல் கார்பன் பதினாறாவது ஃபேமிலி எடுத்துங்களேன், பதினாறாவது ஃபேமிலியில் கார்பன் பார்க்கலாம். கார்பன் வந்து ஒரு அலோகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் கார்பனை விட்டுட்டு சிலிக்கா ஜெர்மானியம் இதை கம்பேர் பண்ணும்போது சிலிக்காவும் ஜெர்மானியம் ஒரு உலோக போலிகள் குறை கடத்திகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, இப்போ கார்பன்றது ஒரு அலோகம் ஆனால் அதை விட்டுட்டு சிலிக்கா ஜெர்மானியம் பண்ணும்போது அது வந்து ஒரு உலோக போலிகள் குறை கடத்திகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல தான் பதினஞ்சாவது ஃபேமிலி இருக்கக்கூடிய நைட்ரஜன் ஒரு அலோகம் ஆனால் அதான் நைட்ரஜனும் பாஸ்பரஸும் ஒரு அலோகம் ஆனால் ஆசினிக் ஆன்டிமனி இது எல்லாமே நம்மளுக்கு என்னவாக இருக்குது அப்படின்னா ஒரு உலோக போலி குறை கடத்திலாக காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல தான் பதினாறாவது ஃபேமிலி ஆக்சன் சல்ஃபர் ஒரு அலோகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் செலினியம் டெலூரியம் எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா உலோக போலிகளாக வந்து காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பதினாறாவது ஃபேமிலி மற்றும் பதினெட்டாவது ஃபேமிலி இது ரெண்டுமே என்னவாக தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலோகங்களாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா, இதுதான் இதனுடைய உலோக பண்பு. அப்போ உலோக பண்புனா ஒரு தனிமம் எலக்ட்ரானை இழந்து எந்த அளவுக்கு நேர்மின் தன்மையை அல்லது நேர்மின் தன்மையுடைய உலோக அயனியை உருவாக்குதோ அதுதான் அதனுடைய உலோக பண்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா, அடுத்து நம்ம பார்க்க போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயனியாக்கும் ஆற்றல். சரியா, அயனியாக்கும் ஆற்றல் என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அயனியாக்கும் ஆற்றல் இப்போ பீத்தொகுதி தனிமங்களுக்கு அயனியாக்கும் ஆற்றல் எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஓகேவா. ஒரு தொகுதியில் மேலிருந்து கீழ் நோக்கி வரும்போது அயனியாக்கும் ஆற்றல் மதிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ எடுத்துக்கிட்டால் பதிமூணாவது ஃபேமிலி இருக்கக்கூடிய போரான் எடுத்துக்கங்களேன், போரான் இந்தியம் இது ரெண்டுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அயனியாக்கும் ஆற்றல் எதுக்கு அதிகம் அப்படின்னா போரானுக்கு அயனியாக்கும் ஆற்றல் அதிகமும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு வந்து குறைவாக இருக்குது ஏன்னா டாப் டு பாட்டம் மேலிருந்து கீழ் நோக்கி வரும்போது அயனியாக்கும் ஆற்றலின் மதிப்பு எப்படி இருக்கே குறைவாக காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இதுக்கு மட்டும் பாருங்களேன், இப்போ போரானு அலுமினியம் கம்பேர் பண்ணும்போது குறையுது ஓகே, அயனியாக்கும் ஆற்றல் மதிப்பு வந்து குறையுது. ஆனால் அலுமினியம்லேருந்து கேலியம் இண்டியம் நோக்கி வர வர என்ன ஆகுதுன்னா அயனியாக்கும் ஆற்றல் மதிப்பு அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் வேறுபாடு இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. சரியா, அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ இதுக்கான என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அயனியாக்கும் ஆற்றல் மேலிருந்து கீழ் நோக்கி வரும்போது குறைவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய உருவளவு அணுவினுடைய உருவளவு. அப்போ
மேலிருந்து கீழ் நோக்கி வரும்போது அணுவுடைய உருவலை என்ன ஆகுதுன்னா பெருசாகிட்டே போகுது. அப்போ பெருசாகிட்டே போகும்போது எஸ்ஆர்பிட்டால் பிஆர்பிட்டல் இருக்கக்கூடிய திரைமறைப்பை காட்டிடும், டிஆர்பிட்டால் எஃப்ஆர்பிட்டல் திரைமறைப்பு எப்படி இருக்குன்னா குறைவாக இருக்குது. அந்த குறைவாக இருக்கிறதுனால தான் அயனியாக்க மாற்றல் மதிப்பு மேலிருந்து கீழ் நோக்கி வரும்போது என்ன ஆகுனா குறைகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா, இது அயனியாக்க மாற்றல். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எலக்ட்ரான் கவர் திறன். சரியா, இப்போ எலக்ட்ரான் கவர் திறனும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான், அயனியாக்க மாற்றல் மதிப்பு தான். ஓகேவா, அயனியாக்க மாற்றல் எப்படி சொன்னமோ அதே கான்செப்ட் தான். எலக்ட்ரான் கவர் திறனானது மேலிருந்து கீழ் நோக்கி வரும்போது குறைகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா, எலக்ட்ரான் கவர் தன்மையானது மேலிருந்து கீழ் நோக்கி, இது எந்த எந்த இடத்துல எடுத்துக்கலாம் சரி, அப்போ எந்த இடத்துல எடுத்தாலும் சரி, எலக்ட்ரான் அமைப்பு எலக்ட்ரான் கவர் தன்மையானது மேலிருந்து கீழ் நோக்கி வரும்போது என்ன ஆகுது குறைகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் வந்து எலக்ட்ரான் கவர் திறன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பி தொகை தனிமங்கள் சொல்லிட்டோம். இந்த பி தொகை தனிமங்கள் இருக்கக்கூடிய மொத தனிமங்கள், ஓகேவா, இந்த மொத தனிமங்கள் மற்ற அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மற்ற தனிமங்களோடு ஒப்பிடும்போது வேறுபட்டு காணப்படுது, முரண்பட்டு காணப்படுது பண்புகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா, எதனால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மூணு காரணம் சொல்ல போகிறோம். எதனால் அப்படின்னு சொல்லும்போது, மொத விஷயம், இந்த மொத தனிமமானது மற்ற தனிமங்களோடு பண்புகளோடு முரண்பட்டு காணப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணுவினுடைய உருவலவு. ஓகேவா, இப்போ போரான் எடுத்துக்கலாம், அலுமினியம், இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எதுக்கு உருவலவு சின்னது அப்படின்னா போரானுக்கு உருவலவு சின்னது. ஓகே, அது ஒரு காரணமாக எடுத்துக்கலாம். அப்போது அணுவினுடைய உருவலவு. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய அயனியாக்க மாற்றல் மற்றும் எலக்ட்ரான் கவர்த்தன்மை மதிப்பு. ஓகேவா, கிட்டத்தட்ட வித்தியாசம் இருக்கும். முதல் தனிமத்துக்கும் மற்ற தனிமங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அயனியாக்க மாற்றல் மதிப்பும் எலக்ட்ரான் கவர்த்தன்மையுடைய மதிப்பும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறுபட்டே காணப்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி தனிமங்கள், அதாவது இதில் முதல் தொகுதி முதல் தனிமங்கள் மற்ற தனிமங்களில் இருக்கக்கூடிய டி ஆர்பிட்டல் எஃப் ஆர்பிட்டல். சரி, அப்போ முதல் தனிமத்தில் வந்து டி ஆர்பிட்டல் இடம்பெறாது, எஃப் ஆர்பிட்டல் வராது. ஆனால் நம்ம அணியன் அதிகரிக்க அதிகரிக்க டி ஆர்பிட்டல் இடம்பெறும், எஃப் ஆர்பிட்டல் வந்து இடம்பெறும். அப்போது இதில் வந்து டி மற்றும் எஃப் ஆர்பிட்டல் இடம்பெறாத காரணத்தால் இந்த தனிமனுடைய பண்புகள் என்ன பண்ணியிருக்க முரண்பட்டு காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா, அதாவது மூணு விஷயம் சொன்னோம். மொத தனிமம், ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய மொத தனிமம் மற்ற தனிமத்தோடு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறுபட்டு காணப்படுகிறது அல்லது முரண்பட்டு காணப்படுது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா முதல் தனிமத்தினுடைய உருவலு, அணுவினுடைய உருவலு. ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயனியாக்கும் மாற்றல் மதிப்போ எலக்ட்ரான் கவர்த்தன்மை மதிப்போ வேறுபட்டு காணப்படுது. மூணாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டல்கள். ஓகேவா, இதில் எஸ்ஆர்பிட்டல் பிஆர்பிட்டல் மட்டும்தான் இருக்கும், ஆனால் டிஆர்பிட்டல் எஃப்ஆர்பிட்டல் என்ன பண்ணாது அப்படின்னா இந்த முதல் தனிமங்களுக்கு எதுவுமே இருக்காது. இப்போ போரான் எடுத்துக்கோ, கார்பன் எடுத்துக்கோ, நைட்ரஜன், ஆக்சன், ஃப்ளூரின், நியான், எது ஒன்றும் எடுத்துக்கோம், இதோட எலக்ட்ரான் அமைப்பில் வந்து எஸ்ஸும் பியும் மட்டும்தான் இடம்பெறும், டிஆர்பிட்டலும் எஃப்ஆர்பிட்டலும் இடம்பெறாது. அதனால தான் இந்த மூன்று காரணத்தில் தான் இந்த மொத தனிமங்கள் மற்ற தனிமங்களை காட்டிலும் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முரண்பட்டு காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா, அப்போ அந்த முரண்பட்டு காணப்படுறதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி நம்ம ஒரு சில எடுத்துக்காட்டு பார்க்க போகிறோம்ங்களா. போரான் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த போரான் எடுத்து பார்க்கும்போது போரான் இப்போ பாருங்கள், போரானை வந்து அலுமினியத்தோடு கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த போரான் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மற்றதோடு என்ன பண்ணியிருக்கனா வேறுபட்டு காணப்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், போரான் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உலோக புள்ளி, மற்ற எல்லாமே நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் போரானானது சிலிகா கூட மூளைவிட்ட தொடர்பை வந்து பேச்சிருக்கு. இந்த போரான் சிலிகா கூட என்ன இருக்கு மூளைவிட்ட தொடர்பை வந்து பேச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் போரானும் சிலிக்கானும் சேர்ந்து அதனுடைய ஹைட்ரேட்டுகள் சகப்பிணைப்பை வந்து உருவாக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா, அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா போரான் மற்ற தனிமங்கள்லேருந்து வேறுபட்டு காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பாருங்களேன், 14th ஃபேமிலி கார்பன். கார்பன் முதல் இது கார்பன் தானே, கார்பன் ஒரு அலோகம். இந்த கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா பல்பிணைப்பை உருவாக்கும் திறனை பேச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால் கார்பன் C double bond எண்ணெய் வந்து நம்மளுக்கு வந்து என்ன, அதாவது கார்பனுக்கு கார்பன் C double bond C C double bond O இந்த மாதிரி வந்து கார்பன் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு பல்பிணைப்பை வந்து ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் கார்பன் மட்டும்தான் வந்து சங்கிலி தொடராக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது கார்பன் அந்த தொகுதியிலேயே காணப்படுற மற்ற தனிமங்கள்லேருந்து என்ன பண்ணியிருக்குது மாறுபட்டு காணப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா, அடுத்து 15th ஃபேமிலி நைட்ரஜன் பாருங்களேன், நைட்ரஜன் பாஸ்பரஸ். ஓகேவா, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அலோகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ கார்பன் போலவே நைட்ரஜனும் ஒரு பல்பிணைப்பாக உருவாக்கக்கூடியது. அதனால் N double bond O N double bond
சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? அப்போது கார்பனை போலவே நைட்ரஜனை என்ன பண்ணோம், ஒரு பல்பளப்பை உருவாக்கக்கூடிய ஒரு தனிமம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? அதுக்கு அடுத்தபடியாக 16வது ஆக்சன். ஆக்சன் வந்து ஒரு ஈரணு பேச்சிருக்கக்கூடிய ஒரு வாயு நிலையில் இருக்கக்கூடிய தனிமம். ஓகேவா? ஈரணு பேச்சிருக்கக்கூடிய வாயு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தனிமம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் மற்றதை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பண்பு என்ன பண்ணியிருக்கோம், வேறுபட்டு காணப்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? அடுத்து ஃப்ளூரின், அதாவது ஃப்ளூரின். ஃப்ளூரினை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற தனிமங்களும் மிக சிறந்து வேறுபட்டு காணப்படக்கூடியதாக இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூரினுக்கு வந்து அதிகமான எலக்ட்ரான் கவர்த்தன்மை பேச்சிருக்கும். அப்புறம் அதே போல் ஃப்ளூரின் வந்து மிகச்சிறந்த ஆக்சிடென்ட்டாக காரணி. ஃப்ளூரினானது -1 அப்படின்ற ஒரு ஆக்சிடென்ட் நிலையை வந்து பேச்சிருக்கும். அப்போது இதனால் இந்த ஃப்ளூரின் மற்ற தனிமங்கள்லேருந்து முரண்பட்டு காணப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? இதுதான் வந்து பீத்தொகை தனிமங்கள்லேருந்து முதல் தனிமம் மற்ற தனிமங்களோட பண்புகளோட வேறுபட்டு காணப்படக்கூடிய பண்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மந்த இணைவு விளைவு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரியா? மந்த இணைவு விளைவு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பி தொகை தனிமம் ஏதோ ஒன்று எடுத்துக்கிறோன்னு வச்சிங்களேன், மந்த இணைவு நிகழ்வு அல்லது மந்த இணைவு விளைவு. ஓகேவா? பி தொகை தனிமம். ஓகேவா? பி தொகை தனிமத்தை இருக்கக்கூடிய எந்த ஒரு தனிமமாக எடுத்துக்கலாம், அதில் இருக்கக்கூடிய எஸ் ஆர்பிட்டல் பி ஆர்பிட்டல் இருக்கும் இல்லையா? எஸ் ஆர்பிட்டல் இருக்கும், பி ஆர்பிட்டல் இருக்கும். அப்போது இந்த எஸ் ஆர்பிட்டல் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் வேதி வினைக்கு உட்படாமல் பி ஆர்பிட்டல் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் மட்டும்தான் வேதிவினைக்கு உட்படுகிறது. அப்போது எஸ்ஆர்பிளோட எலக்ட்ரான்கள் வேதிவினைக்கு இப்போ மந்தமான முறையில் இருப்பதால் தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மந்த இணைவு விளைவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இப்போ எடுத்துக்காட்டால் போரானே எடுத்துங்களேன். போரான் அணியின் 5 அணியின் 5 எலக்ட்ரான் போடும்போது 1s2 2s2 2p1. ஓகேவா? இதான் இதோடய எலக்ட்ரான் அமைப்பு. ஓகேவா? இப்போது இதில் இருக்கக்கூடிய இப்போ எஸ்ஆர்பிளும் எலக்ட்ரான் இருக்குது, பிஆர்பிளும் எலக்ட்ரான் இருக்குது. ஆனால் இந்த எஸ்ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானானது வேதிவினையில் ஈடுபடாது. ஓகேவா? எது மட்டும்தான் ஈடுபடும் அப்படின்னா பிஆர்பிட்டில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் மட்டும்தான் வேதிவினையில் ஈடுபடும். அதனால தான் நம்ம இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா மந்த இணைவு விளைவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது மந்த இணைவு விளைவு என்பது என்ன அப்படின்னா பி தொகுதி தனிமங்களில் இருக்கக்கூடிய எஸ் ஆர்பிட்டல்கள் வேதிவினைக்கு உட்படாமல் பி ஆர்பிட்டல் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் வேதிவினைக்கு உட்படுகிறது. இதனை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மந்த இணைவு விளைவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பி தொகுதி தனிமனுடைய புற வேற்றுமை வடிவங்கள். ஓகேவா? புற வேற்றுமை வடிவம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு தனிமம் இருக்குது, ஏதோ ஒரு தனிமம், அந்த தனிமமானது இயற்பியல் நிலைமையில், ஓகேவா, இயற்பியல் நிலைமையில் படிகமாகவோ அல்லது மூலக்கூறாகவோ வெவ்வேறு வடிவங்களை காணப்பட்டால் அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறவேற்றுமை வடிவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இப்போ புறவேற்றுமை வடிவம் என்பது ஒரு தனிமம் அந்த தனிமத்தில் இருக்கக்கூடிய இயற்பியல் நிலைமையில் படிகமாகவோ அல்லது மூலக்கூறாகவோ வெவ்வேறு வடிவங்களில் காணப்பட்டால் அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், புறவேற்றுமை வடிவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அதுக்கு எடுத்துக்காட்டா சிலது சொல்லலாம் பாருங்களேன். ஒன்றும் இல்லை, கார்பன் எடுத்துக்கலாம். கார்பன், கார்பனில் எடுத்துக்கும்போது கிராஃபைட், கிராஃபைட்டில் இருக்கிறதும் கார்பன் தான். வைரம் கேள்விப்பட்டிருக்கோம், வைரமும் ஒன்று தான் கார்பன் தான். ஃபுளரின் அதுவும் ஒன்று தான் கார்பன் தான். அப்போது அது உள்ளே இருக்கக்கூடிய இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் தான். அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், வேறு வேறு பேரில் சொல்கிறோம் இல்லையா, கிராஃபைட்டு வைரம் ஃபுளரின் இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா புற வேற்றுமை வடிவங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ புற வேற்றுமை வடிவம் நம்ம போரான்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? படிக வடிவம் கொண்ட அல்லது படிக வடிவமற்ற போரானை நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா சாய் சதுர அருங்கோண போரானை நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் பீட்டா சாய் சதுர அருங்கோண போரானை நம்ம சொல்லலாம். போரானை சொல்லும் போது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கா வந்து சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன, படிக வடிவம் கொண்ட சிலிக்கா, படிக வடிவமற்ற சிலிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், சிலிக்காவும் புற வேற்றுமை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் சொல்லும் போது கார்பனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைரம் ஃபுளரின் இதெல்லாம் நம்ம புற வேற்றுமை வடிவம்னு சொல்லலாம். அதே போல் பாஸ்பரஸ், பாஸ்பரஸுடைய புற வேற்றுமை வடிவம் சொல்லும் போது வெண் பாஸ்பரஸ், சிவப்பு பாஸ்பரஸ், அப்புறம் வந்து ஊதா பாஸ்பரஸ், இது எல்லாமே பாஸ்பரஸுடைய புற வேற்றுமை வடிவங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மானியம், ஜெர்மானியம் சொல்லும் போது ஆல்ஃபா ஜெர்மானியம், பீட்டா ஜெர்மானியம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மானியத்துடைய புற வேற்றுமை வடிவம். ஆக்சன், ஆக்சனை சொல்லும் போது டை ஆக்சனை நம்ம சொல்லலாம். ஓசோன், ஓசோனும் ஆக்சனுடைய புற வேற்றுமை வடிவம் தான். சரியா? அதே போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபர், சல்ஃபர் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா
கந்தக சல்ஃபர் ஒற்றை செறிவு கந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லலாம், கந்தத்துடைய புறவேற்றுமை வடிவம்னு சொல்லலாம். ஓகேவா? இதுமாரி என்ன சொல்லலாம் அப்படின்னு ஒரு சில தனிமங்களுக்கான புறவேற்றுமை வடிவம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரியா? இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா பி தொகுதி தனிமங்களுடைய பொதுவான பண்புகள். அப்போ பி தொகுதி தனிமனுடைய பொதுவான பண்புகள் என்னென்னா சொல்லிட்டு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் வந்து அவனுடைய ஆக்சிடென்ட் நிலை, அவனுடைய எலக்ட்ரான் அமைப்பு, உலோக பண்பு, அயனியாக்கும் மாற்றல், எலக்ட்ரான் கவத்தன்மை, மற்றும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மந்த இணைவு விளைவு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த புறவேற்றுமை வடிவம், இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தோம். இப்போ ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, தனித்தனியாக ஒரு ஒரு ஃபேமிலி இருக்குது, அந்தந்த ஒரு ஒரு ஃபேமிலியிலும் ஒரு சில தனிமங்களுக்கான தயாரிப்பு முறைகள், இயற்பியல் பண்பு, வேதியியல் பண்பு என்னென்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்று பார்க்க போகிறோம். பி தொகுதி தனிமங்களை ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேமிலியை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், தனித்தனியாக பார்க்க போகிறோம். இல்லை ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 13வது குடும்பம், 13வது தொகுதி, போரான் ஃபேமிலி, போரான் குடும்பத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் போரானில் என்னென்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தேலியம் இதெல்லாமே இருக்குது. சரியா? இதோடைய அணியன் உங்களுக்கும் தெரியும், போரானுக்கு அணியன் 5, அலுமினியம் 13, அது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன நிலைமையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தேலியம் எல்லாமே என்ன நிலைமையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, திண்ம நிலையில் தான் காணப்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ஐசோடோப்பு. ஓகேவா? போரானுடைய ஐசோடோப்பு என்ன பார்த்தீங்கன்னா போரான் 11. ஓகேவா? 11 போரான், அதுதான் அதோடைய ஐசோடோப்பு. அலுமினியம், அலுமினியத்தோடைய ஐசோடோப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 27AL. ஓகேவா? அதுதான் வந்து அலுமினியத்துடைய ஐசோடோப். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேலியம், கேலியத்துடைய ஐசோடோப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 69 GA தான் வந்து அதனுடைய ஐசோடோப். இண்டியம், இந்தியத்துடைய ஐசோடோப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 115 IN, இண்டியம் அதனுடைய ஐசோடோப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேலியம், தேலியத்துடைய ஐசோடோப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85 TL அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் இதனுடைய ஐசோடோப்புகள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அணு நிறை. ஓகேவா? போரான் என்ன அணு நிறையை பெற்றிருக்கோம் அப்படின்னா 10.81 அணு நிறைய வந்து பெற்றிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம், அலுமினியம் வந்து பார்த்தீங்கன்னா 26.98 கிலோ மோல் பெற்றிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேலியம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 69.72 இந்த அணு நிறைய வந்து பெற்றிருக்கோம். அதுக்கப்புறம் இந்தியம், இந்தியம் வந்து பார்த்தீங்கன்னா 114.81 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து தேலியம், தேலியம் வந்து பார்த்தீங்கன்னா 204.38 நம்ம சொல்லலாம். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் அமைப்பு, எலக்ட்ரான் அமைப்பு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா அணியன் வந்து 5 இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஹீலியம், ஹீலியத்துடைய எலக்ட்ரான் அமைப்பு பேச்சு கூடவே 2s2 2p1. ஏன் வந்து ஹீலியம் நியான் மந்தவாயு கூட நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, மந்தவாயுக்கள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான நிரப்பப்பட்ட எலக்ட்ரான் அமைப்பை பெற்றிருக்கோம். அதனால் நம்ம லென்த்தாக போகிறதுக்கு பதிலாக நம்ம ஷார்ட்டாக என்ன பண்ணிடலாம், மந்தவாயோட எலக்ட்ரான் அமைப்பை பெற்று கூட இந்த எலக்ட்ரான் அமைப்பை பெற்றிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுபோல் தான் ஹீலியம், ஹீலியத்துடைய எலக்ட்ரான் அமைப்பை பெற்று கூடவே 2s2 2p1 வந்து பெற்றிருக்கு. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரான். ரெண்டாவது அலுமினியம், அலுமினியம் எலக்ட்ரான் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நியானுடைய எலக்ட்ரான் அமைப்பை பெற்று கூடவே 3s2 3p1 வந்து பெற்றிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேலியம், கேலியத்துடைய எலக்ட்ரான் சொல்லும்போது ஆர்கானுடைய எலக்ட்ரான் பெற்று கூடவே 3d10 4s2 4p1 வந்து பெற்றிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டியம், இந்தியத்துடைய எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிரிப்டானுடைய எலக்ட்ரான் பெற்று 4d10 5s2 5p1 வந்து பெற்றிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறமா ஜெனான், ஜெனானுடைய எலக்ட்ரான் அதாவது ஜெனனில் தேலியம், தேலியமானோட எலக்ட்ரான் அமைப்பு சொல்லும்போது ஜெனானுடைய எலக்ட்ரான் அமைப்பை பேச்சு 4f14 மற்றும் 5d10 6s2 6p1 எலக்ட்ரான் அமைப்பு வந்து நம்மளுக்கு பெச்சிருக்கு. இதுதான் அவனுடைய எலக்ட்ரான் அமைப்பு. அணு ஆரம், அணு ஆரம் சொல்லும்போது போரானுடைய அணு ஆரம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1.92. அணு ஆரம் நம்ம 11th படிச்சிருப்போம். அணுடைய உட்கருக்கும் அவனுடைய வெளி வட்டப்பாதிக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட அந்த தூரத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அணு ஆரம்னு சொல்லியிருப்போம். அப்போது போரானுடைய அணு ஆரம் 1.92, அலுமினியத்துக்கு 1.84, கேலியத்துக்கு வந்து 1.87, இந்தியத்துக்கு 1.93, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேலியத்துக்கு 1.96 அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? அதுக்கப்புறம் டென்சிட்டி அடர்த்தி 2.34 போரானுக்கு, அலுமினியத்துக்கு 2.70, கேலியத்துக்கு 5.91, இந்தியத்துக்கு 7.31, தேலியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11.8. இதுதான் என்னுடைய
அடர்த்தி. இதே போல் தான் வந்து இதனுடைய உருகுநிலை கொதிநிலை வெவ்வேறுக்குன்னா இருக்கும் மாறுபட்டு காணப்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா போரானில் வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது போரானு அப்படின்னு நம்ம சொல்லலாம். போரானுக்கு அடுத்தபடியாக அலுமினியம். ஏன்னா அலுமினியம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு உபயோக சாதனங்கள்லையும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எலக்ட்ரிக்கு அதாவது மின் சாதனங்களையும் நம்ம என்ன பண்ணுறோம் அலுமினியத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா. அதனால் இந்த ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா போரான் மற்றும் அலுமினியம் வந்து ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ அடுத்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரானுடைய வேதியியல் பண்பு என்னன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். நன்றி.